அவரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மிகச்சரியாக அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும், அவருக்கு எல்லா பணிவிடைகளும் செய்ய வேண்டும், எல்லா பணி பழக்கி விட்டுறது. அவன் பாட்டுக்கு சும்மான இருப்பான், அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தவனை அவங்க அம்மா கரெக்டா வளர்த்துருங்க, தோசை ஊத்தி தின்னுங்க, அவன் தின்னு இருப்பான், தண்ணி எடுத்து வச்சு சாப்பிட உட்காரான்னு சொல்லும், அப்படிதான் இருந்திருப்பான், துணிமணி எல்லாம் துவச்சு போறான்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க, அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். திடீர்னு வந்ததுல இருந்து பாக்கணுமே, அங்க உட்காருங்க, இந்தங்க சேர்ல உட்காருங்க, பைக்கு சாவி எடுத்து கொடுக்கறது என்ன, ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்கறது என்ன, சட்டி எடுத்து கொடுக்கறது என்ன, பேண்ட் எடுத்து கொடுக்கறது என்ன, மேட்சிங் டிரஸ் எடுத்து கொடுக்கறது என்ன, கல்யாண புதுசாக ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, கடைசி வரைக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியாக கை காட்டுவது என்ன, கதவு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறது என்ன, என்ன என்ன என்ன, நீ தூங்கின பிறகு தான் நான் தூங்குவேன்னு சொல்றது என்ன, நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன, இவனுக்கு ஓ மை காட் இதெல்லாம் அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதானே தெரியலையேன்னு பழகிடுவான். ரெண்டு வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்தவன் கட் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியே ஒரு பெண் மனசு இங்கிருந்து அங்கே மூவ் பண்ணுவான், ஆண் மாதிரி கிடையாது பெண், பெண் பலசாலி, டக்குன்னு அவங்களால மூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னே இருக்கு. அதுக்கப்புறம் பெட்டில் படுத்திருக்கிற ஆம்பளைய நீங்க புள்ள மேல கைய போட்டுறீங்க, கீழே படுங்கன்ற வாங்க விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஃபீலிங்ல அவன் தரையில கிடப்பான். ஏப்பா இட்லி கொஞ்சம் இதுல இருக்கு எடுத்து வச்சு சாப்பிடுங்க, பாப்பா அழுகு. ஏமா ஹெல்மெட் எங்க வச்சிருக்கேன் தெரியல, அங்கதான் இருக்கு எடுத்து பாருங்க, பாப்பா அழுகு. ஏமா பொருள் அது பணத்தை வச்ச இடத்த மறந்துட்டேன், போய் ஏடிஎம்ல எடுத்துங்க, பாப்பா அழுகு. சுத்தி பாப்பா 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 பாப்பா. அதுக்கப்புறம் புள்ளதான், 2 இயர்ஸ் தான் புருஷன். ஆக்சுவலா ஆண் அது வரைக்கும் சொல்லவே மாட்டான், பாவம் ஆணுக்கு சொல்லவே தெரியாது, ஏன்னா அவனை ஹீரோனே சொல்லி பழக்கிட்டாங்க. அழுதா கூட பாத்ரூம்ல தான் போய் அழுகணும், பாத்துறீங்களா இல்லையா. ஆம்பளைனா வீரமாவே இருக்கணும், எவ்வளவு அடிச்சாலும் வலிதாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது இதுதான். வலிக்காத மாதிரியே ஒருத்தர் எத்தனை வருஷம் தான் நடக்கிறது, 45 வருஷத்துல அவன் பழகிடுவான். கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டு காலத்துல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் வருகிற போது முத பிள்ளைகிட்ட 2 பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வாங்க அம்மாக்கள், நீ மூத்தவன் சும்மா இருந்துருவாங்க. அடுத்து சின்ன பிள்ளை, அப்புறம் கடைக்குட்டி மேல கடுமையான ஒரு செல்லம் இருக்கும். இப்படி நகர்ந்து 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 போகையில எல்லா மணி ஒரு பேர பிள்ளை எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகுதான் ஞாபகம் வரும், ஐயோ புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தானே, அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தவன், ஆசைப்பட்டெல்லாம் மிளகாப்பொடி வச்சு கொடுத்தவன், அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தவன், இப்ப அவன் எந்த முக்கில உட்காந்துருக்கானே தெரியலனா. அவர் பழைய பேப்பர் ஒன்னு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டா திட்டுவாங்களோ இல்லையாங்கிற பயத்துல ஜன்னலை திறந்து வச்சு அந்த வெளிச்சத்துல வழக்கம் போல ஏதோ ஒன்னு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப போயிட்டு திடீர்னு ஒரு காஃபி வரும், 21 வருஷம் கழிச்சு அப்படின்னு மறுபடியும் ஆண் வெளியில சொல்ல மாட்டான். ஆண் இதை வெளியில் சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு அன்பை அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே அச்சசலா தூக்கி வைக்க முடியும். எங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷன் நான் உலகத்திலே பார்த்தது இல்லைன்னு முதல் 3 வருஷம் பேசக்கூடிய ஒரு பெண், அதுக்கடுத்து என் புள்ள மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்திலே இல்லேன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது புள்ள வந்தவனே மூத்த பிள்ளைய விட ரெண்டாவது புள்ள சூப்பர் ஆயிருவான். ஒரு ஒரு பெண்ணால இயல்பாகவே ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு மாற முடியும், இன்னொன்னு பத்திரமா வச்சுக்க முடியும். ஒரு ஆண் உன்னை பிக்ஸ் பண்ணானா, பிக்ஸ் பண்ணது மட்டும்தான். அதனாலதான் அவன் மனசுல இருந்து அவங்க அம்மா உட்காந்துருக்க சார்ல இருந்து அவங்க அம்மா அவங்களால இறக்கவே முடியல. ஏன்னா உனக்கு இன்னொரு